வெல்கம் டு பெஸ்ட் தமிழ் டுடோரியல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலை வந்து எப்படி வேர்ட் ஃபைலுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கான சாஃப்ட்வேர் வந்து ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் நான் கொடுத்துருக்கிற லிங்க் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கன்வெர்ட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிடிஎஃப்ல வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் இருந்தாலுமே கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். டோட்டலாக ஃபுல்லாகவே பிடிஎஃப்ல என்னென்ன இருக்கோ தனித்தனியாக உங்களுக்கு லோகோ இமேஜஸ் எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதோட வெப்சைட் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட வெப்சைட்டு. ஆக்சுவலாக இது வந்து சைனா சாஃப்ட்வேர், அதனால் வந்து உங்களுக்கு சைனா லெட்டரில் தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், கீழே வந்து டவுன்லோடு கொடுத்துருக்காங்க. அந்த டவுன்லோடு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதோட டவுன்லோட் சைஸ் பாருங்கள் 13.58 MB காமிக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். அந்த செட்டப்பை டபுள் கிளிக் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறான்னு கேட்கும். அதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்தது இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகும். இன்ஸ்டாலேஷன் ஆனதுக்கப்புறம் அதை வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஒயிட் கலர் பட்டன் வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பிடிஎஃப் ஃபைலை செலக்ட் பண்ண சொல்லி ஆப்ஷன்ஸ் வரும். அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு ஃபார்ம் இருக்கிற மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து எத்தனை பேஜ் இருக்குது, அது என்ன ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து கீழே பாருங்கள், கீழே வந்து எந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. அதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கும். அதை நீங்கள் எது சேஞ்சஸ் பண்ண வேணாம். கீழே வந்து ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். பாருங்கள், இப்போ கன்வெர்ட் ஆயிடுச்சு. கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டேரெக்டாக ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, இது வந்து ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறது, அதை கன்வெர்ட் ஆன ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறது. கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் ஆன ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். டேரெக்டாக ஃபைல் ஓப்பன் பண்ணோம்னா நீங்கள் செகண்ட் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஃபைல் ஓப்பன் ஆகும். இப்போ நான் கிளிக் பண்ணுற பாருங்கள் அந்த செகண்ட் ஐக்கானை. இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். ஐக்கான்ஸு, வேர்ட்ஸு எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக கன்வெர்ட் ஆகிருக்கும். பாருங்கள், உங்களுக்கு லோகோலாம் இண்டிவிஜுவலாகவே உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். பேக்ரவுண்ட் இமேஜ், லோகோ எல்லாமே இண்டிவிஜுவலாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இது மூலமாக நீங்கள் வந்து அது நீங்கள் இருக்கிற பிடிஎஃப் ஃபைலில் இருக்கிற லோகோ அல்லது வந்து எது வேணால் நீங்கள் வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். இது ஆல்டர்னேட் பண்ணி நீங்கள் மறுபடியும் பிடிஎஃபாக மாற்றிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத விட பெட்டராக இருக்கும் அந்த சாஃப்ட்வேர். இதை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு பெஸ்ட் சாஃப்ட்வேர். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.